இப்போ இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அதுல ஒரு சுத்து சுத்திங்க, ரெண்டு சுத்து சுத்திங்க, சுத்திக்கிட்டீங்களா? இதை எடுத்து காதுக்குள்ளார வைங்க. இப்போ காதுக்குள்ளார வச்சுக்கிட்டீங்களா? டைட்டா பிடிச்சிங்க இந்த கையால. இந்த கை இருக்குல்ல, இதால நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு லைட்டா மெதுவா அந்த கட்ட விரலால தட்டி பாருங்க. செஞ்சு பாருங்க, நல்லா டைட்டா பிடிச்சிங்க. நான் எப்படி பிடிச்சிக்கிறேன் அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல எட்டை தட்டி பாருங்க. கொஞ்சம் கிட்ட வச்சு இப்படி தட்டி பாருங்க. கிட்ட தட்டக்குள்ள எப்படி சத்தம் கேட்குது, அதே வந்து கொஞ்சம் தூரம் எட்ட போய் இப்படி தட்டக்குள்ள எட்ட சத்த தட்டக்குள்ள எப்படி சத்தம் கேட்குது செஞ்சு பாருங்க. சத்தம் கேக்குதா இல்லையா? எப்படி கேக்குது? கிட்ட வச்சு தட்டினீங்கல்ல, இங்க கிட்டே இங்கே வச்சு தட்டக்குள்ள எப்படி கேக்குது? உடுக்கு சத்தம் மாதிரி கேக்குது. எட்ட வச்சு தட்டக்குள்ள எப்படி கேக்குது? ஏன் அது மாதிரி கேக்குது? இது வந்து நம்ம ரொம்ப கிட்ட இருக்கக்குள்ள அதனுடைய ஒளி அளவு எப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்கு அதனுடைய ஒளிய அதிர்வலைகள். அதே எட்ட போகக்குள்ள அதனுடைய ஒளி அதிர்வுகள் வந்து வேற மாதிரி இருக்கு. இது நம்ம காதால எவ்வளவு தூரம் நம்ம கேட்க முடியும் தெரியுமா? காது இருக்குல்ல, நம்ம காது ரெண்டு காது இருக்குல்ல, நமக்கு காதால நம்ம எவ்வளவு அளவு கேட்க முடியும்? அந்த தம்பிக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. 20-ல் இருந்து 20,000 ஹர்ட்ஸ், அதுக்கு மேல நம்மளால கேட்க முடியுமா? சரி, இது நீங்க என்ன பண்ணலாம், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். சாதாரணமாக ஒரு நூலை எடுத்து கையில் சுற்றிக்கிட்டு காதில் வச்சு தட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு காதில் வந்து உங்களுக்கு ஒலி கேட்கும். நல்லா இருந்ததா இது சார்?